பிக் பாஸ்ல இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்குக்கான ஒரு வாக்கெடுப்பு போயிருந்துச்சு எல்லாருக்கும் பேட்ச் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு எந்த ஒரு முறை சரியா போனுச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நிறைய குரூப்பிசம் இன்வால்வ் ஆகி இருந்துச்சு இதை தவிர்த்து நாம பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்த தினேஷ் அர்ச்சனா விசித்ரா இவங்களுக்குள்ளையுமே ஒரு மனக்கசப்பு இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருந்துச்சு ஓவராலாகவே ஒரு டீம் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இவங்கவுங்க நின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு குறிப்பா மாயா பூர்ணிமா இப்போ வந்து விஷ்ணுவோட சேர்த்து ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே இந்த வாரம் நிக்சன் மற்றும் விஷ்ணு இவங்க நின்னா நல்லா இருக்கும் ஜோபிகா என்ன நல்லா இருக்கும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க இதில் நிக்சனுக்கு கூட ஓரளவு பார்த்து கொடுத்தாங்க பட் விஷ்ணுக்கு ஜொவிக்காக்க கொடுத்ததெல்லாம் அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு அது குரூப்பிசன் தான் அப்படின்னு இதில் சிங்களாக ஆடக்கூடிய தினேஷ் விசித்ரா அர்ச்சனா இவங்க மூணு பேர் யாரை சொல்லுவாங்க அப்படிங்கிறது பெருசாக இருந்துச்சு பெரும்பாலும் அர்ச்சனா எதிர்பார்த்தாங்க ஆனால் தினேஷ் போயிட்டு நிக்ஸனுக்கும் ஜொவிக்காக்கும் சொல்லியிருந்தார் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதற்கான ரீசனையும் சொல்லிருந்தார் அதே மாதிரி விசித்ரா போயிட்டு யாரை சொல்லிருந்தாங்க அப்படின்னா நிக்ஸன் விஷ்ணு மணி இவங்கலாம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அர்ச்சனாவுமே போயிட்டு மணி நிக்சன்லாம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்க மூணு பேரும் யாரையாவது ஒருத்தர் பிக் பண்ணி அர்ச்சனாவை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் அது நடக்கலை அண்ட் ரீசன்ட் டேஸாகவே விசித்ராக்கும் அர்ச்சனாக்கும் சரியாக ஒத்து போகலை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கண்டிப்பாக இந்த ஒரு பிரதிபலிப்பு அடுத்த வாரம் நாமினேஷன்லேயே வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை ஃபைனலாக இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்குக்கு நாமினேட் ஆகியிருக்கவங்க விஷ்ணு நிக்சன் ஜோவிகா இவங்க மூணு பேர் தான் இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அண்ட் குரூப்பிசம் பயங்கரமாக செயல்படுது சுவாரஸ்யம் குறையுது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க